நெக்ஸ்ட்டு ஹீ ஆஸ்க் ஈச் ஒன் ஆஃப் தெம் டு காப்பி த லெட்டர் அண்ட் மெயில் டு ஃபோர் டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் வித் இன்ஸ்ட்ரக்ஷன் தட் தே கண்டினியூ த ப்ராசஸ் சிமிலர்லி ஸோ என்ன சொல்கிறாரு ஈச் ஒன் ஆஃப் தெம் டு காப்பி ஒரு ஒருத்தரையும் அந்த லெட்டரை வந்து காப்பி எடுத்து நாலு டிஃப்ரெண்ட் பர்சனுக்கு அனுப்ப சொல்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னா இவர் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் வந்து அந்த குமார் எழுதின லெட்டரை காப்பி எடுத்து நாலு பேருக்கு மெயில் பண்ணணும் ஓகே அதே மாதிரி செகண்ட் ஃப்ரெண்டும் அடுத்த நாலு பேருக்கு மெயில் பண்ணணும் தேர்ட் ஃப்ரெண்டு நாலு பேருக்கு ஃபோர்த் ஃப்ரெண்டு நாலு பேருக்கு அந்த மாதிரி மெயில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் ஓகே இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும் ஒரு ஒருத்தர் நாலு நாலு பேருக்கு மெயில் பண்ணுங்கிறதா கொஷின் அது ஒரு செயின் ப்ராசஸ் மாதிரி போயிட்டே இருக்கும் ஓகே இப்போ இது பாருங்க ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் அப்போது ஃபோர் செகண்ட் அவங்க நாலு பேரும் நாலு பேருக்கு போது செகண்ட் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ வருது எவ்வளோ லெட்டர்ஸ் வருது பாருங்கள் ஃபோர் ஸ்கொயர் அதாவது சிக்ஸ்டீன் லெட்டர்ஸ் செகண்ட் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கு சிக்ஸ்டீன் லெட்டர்ஸ் போகுது ஸோ சிக்ஸ்டீனை நம்ம எப்படி எழுதலாம்னா ஃபோர் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் ஏன்னா நம்ம இதை வந்து ஒரு ஜாமெட்ரிக் சீரீஸாக கொண்டு வரணும் அதனால் ஃபோர் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் ஓகே இல்லை சிக்ஸ்டீன் கூட எழுதலாம் ஒன்றும் தப்பு கிடையாது சரியா அஸ்விமிங் இந்த ப்ராசஸ் இஸ் அன்ஆல்டர்ட் இந்த ப்ராசஸ் வந்து அப்படியே போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் செகண்ட் செட் முடிஞ்சது தேர்ட் செட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இங்கே செகண்ட் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு நாலு பேருக்கு மெயில் பண்ணுறாரு அப்போ ஃபஸ்ட் ஃப்ரெண்ட் டு ஃபோர் பர்சன்ஸ் அண்ட் செகண்ட் செட்டில் அதே மாதிரி இங்கே ஃபோர் பர்சன்ஸுக்கு தென் இந்த ஃப்ரெண்டு ஃபோர் பர்சன்ஸுக்கு இந்த ஃப்ரெண்டு ஃபோர் பர்சன்ஸ் ஸோ இப்போ பாருங்க இந்த நாலு ஃப்ரெண்ட்ஸும் வந்து சிக்ஸ்டீன் மெம்பர்ஸுக்கு மெயில் பண்ணியிருக்காங்க அதாவது தேர்ட் செட் ஆஃப் லெட்டர்ஸ் அதே மாதிரி இங்கே நாலு ஃப்ரெண்ட்ஸும் அதே மாதிரி சிக்ஸ்டீன் மெம்பர்ஸ்க்கு மெயில் பண்ணியிருப்பாங்க லெட்ரு அடுத்த ஃபோர் மெம்பர்ஸ் வந்து அகெயின் சிக்ஸ்டீன் மெம்பர்ஸுக்கு அடுத்தது சிக்ஸ்டீன் மெம்பர்ஸ்க்கு ஸோ நமக்கு இப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபோரை வந்து ஃபோர் க்யூப்னு எழுதிக்கலாம் நமக்கு இங்கே ஈஸியாக இருக்கும் ஜாமெட்ரிக் சீக்வன்ஸில் போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லை நீங்கள் ஃபோர் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி ஃபோர்னு கூட போடலாம் தப்பே கிடையாது சரியா எப்படி வேணால் போடலாம் ஓகே சரி இப்போ இது ஈஸியாக இருக்கனால நான் வந்து ஃபோர் க்யூபுன்னு எழுதியிருக்கேன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இது கண்டினியூ ஆகும் நம்ம இது வரைக்கும் எழுதினா போதும் இதுக்கப்புறம் மறுபடியும் ஃபோர் பவர் ஃபோர் போகும் அது தேவையில்லை இது வரைக்கும் போதும் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா ஒரு லெட்டரை மெயில் பண்ணுறதுக்கு டூ ருபீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ருபீஸ் டூ டு மெயில் ஒன் லெட்டர் ஃபைன் தி அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் போஸ்டேஜ் வென் எய்த் செட் ஆஃப் லெட்டர்ஸ் இஸ் மெயில்டு இப்போ இந்த மாதிரி இங்கே மூணு செட்டுக்கு நம்ம எழுதியிருக்கோம் இதே மாதிரி எயித்து செட்டு ஃபோர் பவர் ஃபோர் ஃபோர் பவர் ஃபைவ் அந்த மாதிரி எயித்து செட் அப்படின்னா அந்த கடைசியாக எயித்து செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புறம் பார்த்தீங்களா எவ்வளோ லெட்டர்ஸ்ன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் அந்த லெட்டர்ஸ்கான அமௌண்ட் எவ்வளோ அவ்வளோ லெட்டர்ஸ் மெயில் பண்ணுறதுக்கு எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் ஆயிருக்கு அதுதான் வந்து கொஷின் கொஷின் நல்லா புரிஞ்சுக்கோங்க சரியா இப்போ ஒரு லெட்டர் மெயில் பண்ணுறதுக்கு நமக்கு டூ ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ முதல்ல எயித்து செட் வரைக்கும் மொத்தம் எவ்வளோ லெட்டர்ஸ் மெயில் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அதுக்கப்புறம் அந்த நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா ஒரு லெட்டருக்கு டூ ருபீஸ் அப்போ நம்பர் ஆஃப் லெட்டர் இன்டூ டூ போட்டுக்கலாம் ஈஸியாக ஓகே சரி முதல்ல இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்ம ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாமா இப்போ இதுதான் சீக்வன்ஸ் ஃபோர் ஃபோர் ஸ்கொயர் ஃபோர் கியூப் நான் சொன்னேன் ஃபோர் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி ஃபோர் கூட எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்கேன் எப்படி வேணா பண்ணலாம் இங்கே வந்து எயிட் லெட்டருங்கனால எயிட் டேர்ம்ஸ் அதான் நம்ம லாஸ்ட் நம்பர் தெரியாது எவ்வளோன்னு அதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம் ஓகே ஸோ நமக்கு தெரியாது அதனால எயிட் டேர்ம்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இங்கே டேர்ம்ஸ் வந்ததுன்னா இதுதான் எண் அப்போ டோட்டலாக வந்து எட்டு செட்ஸ் இருக்கு எயிட் செட்ஸ் அது வரிக்கு நம்ம find பண்ணும் so n will be 8 then இதில பாருங்க add பண்ணும் so அப்பா sum of the geometric sequence இதில்லாத்து add பண்ணாதா நமக்கு lastல அந்த number of letters எவளோன் தெரியும் 8th set of letter வரிக்கு number of letters எவளோன் தெரியும் சரியா so இப்பு a வந்து already நமக்கு தெரியும் 4 r t2 by t1 4 square by 4 that is 4 then n வந்து 8 சரி இப்பு r பாருங்க r is கிரேட்டர் தேன் ஒன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் எஸ்எஸ்இக்வல் டூ ஏ இன்டூ ஆர் பவர் என் மைனஸ் ஒன் பை ஆர் பவர் என் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க ஸோ ஏ வில் பி ஃபோர் அண்ட் ஆர்இஸ் அகைன் ஃபோர் ஃபோர் பவர் எயிட் மைனஸ் ஒன் பை ஃபோர் மைனஸ் ஒன் ஸோ ஃபோர் பவர் எயிட் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் வரும் மைனஸ் ஒன் போட்டிங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபோர் பை த்ரீ ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா எஸ் எய்ட்டு அதாவது நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் Till 8th set. இப்போ இந்த இடத்துல நமக்கு வேல்யூ என்ன கிடைக்கும்னா எயிட்டி செவன் இவ்வளோ லெட்டர்ஸ் வந்து மெயில் பண்ணியிருக்கு வென் எயித்து செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது ஓகே இது வரைக்கும் முடிஞ்சுது அதுக்கப்புறம் அமௌண்ட்டு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான் பாருங்கள் ஸோ நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து எயிட்டி செவன் எயிட் த்ரீ எயிட்டி காஸ்ட் ஆஃப் மெயிலிங் ஒரு லெட்டருக்கு எவ்வளோ 2 rupees. அப்போ எயிட்டி செவன் த்ரீ எயிட்டிக்கு எயிட்டி செவன் த்ரீ

x into 1000, 1000x is equal to, இங்கே 1000 அல்ல மல்டிப்பிலைப் பண்ணம் போது, right hand sideல decimal 3 places ஆகும் அப்போ, இங்கே 1, 2, 3, 3 கப்பிறோம் இங்கே வரும் decimal. அப்போ, என்னாகும் பருங்க, 123 point, 123, 123, 123, 123, repeat ஐட்டே போகுரைக்கிறேன். இது வந்து equation 2 உன் எடுத்துக்கலாம் சரியா, இப்போ equation 1 நமக்கு என்ன, x is equal to, right uh, to 0.123, 123, equation 1.

இப்போ 1000 மைனஸ் ஒன் நைன் நைன்டி நைன் இஸ் ஈக்குவல் டு ஒன் டுவெண்ட்டி இந்த decimal அப்புறமா இருக்கிறது கேன்சல் ஆயிடும் சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு பேலன்ஸ் என்ன கிடைக்குது 123. ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ இப்போ எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ X இங்கே லெஃப்ட் hand sideல வச்சுக்கோங்க நைன் நைன்டி நைனை அதர் சைட் மூவ் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ டினாமினேட்டருக்கு வந்துடும் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் டுவெண்ட்டி த்ரீ பை நைன் நைன் கேன்சல் பண்ணிங்க த்ரீ டேபிள்ல அப்படின்னா

கிவன்ல இருந்து நமக்கு என்ன எக்ஸ் ஒய் கிவன் வந்து நமக்கு என்ன பண்ணலாம் கூட மல்டிப்ளை பண்ணணும் அதுக்கப்புறமா ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும் தெரிஞ்சிருச்சா இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிடணும் சரி முதல்ல என்ன பண்ணலாம்னா எஸ்என்னோட ஓட ஒரு எக்ஸ மல்டிப்ளை பண்ணலாம் அப்போ லெஃப்ட் ஹண்ட் சைடில் எக்ஸா மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ரைட் ஹெண்ட் சைட்லையும் எல்லா டேர்ம்லேயும் நம்ம எக்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கணும் சரியா இங்க பாருங்க எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் ஒய் இன்டூ எக்ஸ் எக்ஸ் ஒய்

ஒய் க்கு இந்த டேர்ம்ல எல்லா y ஒய்யை மல்டிப்ளை பண்ணிட்டு வாங்க இங்கே பாருங்க x இருக்கா ஸோ அப்போ x இன் y, ஒய் தென் ஆல்ரெடி இங்கே ஒரு ஒய் இருக்கு y, இன் டூ ஒய் ஒய் ஸ்கொயர் தென் எக்ஸ் கொயர் ஒய் தென் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் தென் ஒய் க்யூப் எக்ஸ் x இன்டூ ஒய் square. Cube. Cube square, square, x ஒய் ஸ்கொயர் y power 4 ஒய் பவர் ஃபோர் டூ என் டேம்ஸ் ஸோ இதை ரெண்டும் பண்ணி முடிச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் நமக்கு இங்கே ப்ரூவிங்கில் என்ன இருக்கு மைனஸ் பண்ணணும் சப்ராக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிக்கலாம் எக்ஸ் எஸ் என் மைனஸ் ஒய் ஸோ பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கும் இங்கே பாருங்க இங்கே ஒரு பிளஸ் எக்ஸ் ஒய் இருக்கு நம்ம இது கூட சப்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் எக்ஸ் ஆயிருமா ஸோ அப்போ எக்ஸ் ஒய் கேன்சல் எக்ஸ் கியூப் கேன்சல் ஆகாது தென் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கேன்சல் ஸோ சப்ராக்ட் இது கூட

இப்போ ரைட் அண்ட் சைடில் நமக்கு என்ன இருக்கு x2 y2 மைனஸ் ஒய் ஸ்கொயர் y4 கியூப் மைனஸ் எக்ஸ் ஃபோர் மைனஸ் ஒய் ஃபோர் இதை வந்து நம்ம குரூப்பிங் பண்ணலாம் குரூப்பிங் எப்படி X terms எல்லாம் எடுத்துக்கோங்க அதாவது எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் n பவர் ஃபோர் டு என் டேம்ஸ் மைனஸ் தனியாக வெளியே எடுத்துக்கோங்க டேர்ம்ஸ் எல்லாம் இன்னொரு குரூப்பாக எடுத்துக்கணும் இதுதான் குரூப்பிங் சரியா அப்புறம் நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் என்ன இருக்கு ஒய் ஸ்கொயர் வை க்யூப் ஒய் பவர் ஃபோர் டு என் இப்போ பாருங்க இது வந்து ஒரு ஜாமெட்ரிக் சீரிஸ் அதாவது எக்ஸ்கொயர் எக்ஸியூப் எக்ஸ்பர் ஃபோர் ஜாமெட்ரிக் சிரிஸ் அண்ட் வை ஸ்கொயர் வைக்யூப் வை பவர் ஃபோர் ஒரு ஜாமெட்ரிக் சீரிஸ் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ்கொயர் எக்ஸ்கியூபுக்கு ஜாமெட்ரிக் சீரிஸ்க்கு சம் ஆஃப் தி என்டர்ம்ஸ் போடலாமா சம் ஆஃப் த என்டர்ம்ஸ் காமன் ஃபார்முல்லா ஏ ஆர் பவர் என் மைனஸ் ஒன் பை ஆர் பவர் என் ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த டேர்முக்கு சம் ஆஃப் தி என்டர்ம்ஸ் போடலாம் இப்போ இந்த டேர்முக்கு பாருங்கள் ஃபஸ்ட் டேம் என்ன ஏஇ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஆர் இஸ்இக்வல் டூ எஸ்க்யூப் பை எக்ஸ்கொயர் தட் இஸ் எக்ஸ் ஓகே இந்த ஷனுக்கு நம்ம போடுறோம் அப்போ பாருங்க இங்கே ஏட பிளேஸில் எக்ஸ் ஸ்கொயர் தென் ஆர் இஸ் எக்ஸ் X பவர் என்னஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஒன் ஸோ நம்ம இதுக்கு sum of the N terms போட்டாச்சு அதே மாதிரி அடுத்தது ஒய் டேர்ம்ஸுக்கு இப்போ ஒய் டேம்ஸ்க்கு பாருங்க a என்ன ஒய் ஸ்கொயர் first டேம் அதே மாதிரி r என்ன டி T2, T2 T1 ஸோ so, இப்போ Y cube பை ஒய் so, equal to Y இப்போ இதுக்கு இந்த ஈக்குவேஷனில் ஏட வேல்யூ என்ன ஒய் ஸ்கொயர் ஆரோட வேல்யூ ஒய் ஒய் பவர் கீழே டினாமினேட்டர்ல ஆரோட வேல்யூ ஒய் மைனஸ் ஒன் சரியா இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்க எக்ஸ் மைனஸ் ஒய் எஸ் என் டேர்ம்ஸ் என்ன இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் எக்ஸ் பவர் இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க இந்த டேர்முக்கு என்ன இங்க கண்டுபிடிச்சு வச்சுருக்கோமா

நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே என்னோட டீச்சிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோட சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாமா அது வரைக்கும் மேக்ஸை பார்த்துட்டே இருக்காதிங்க போட்டுகிட்டே இருங்க குட் லக்